பெருமழையால் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கணமும் களத்தில் இருக்கும் செய்தியாளர்கள் உடனுக்குடன் தகவல்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்கம் வெள்ள நீர் பாய்ந்தோடுகிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி முதல் நாங்குநேரி சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு கடுமையான மழை பொழிந்திருக்கும், எந்த அளவுக்கு வெள்ள நீர் சீறி பாய்ந்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. நெல்லை மாவட்டத்தில் முற்றாக வீடு ஒன்று சரிந்து விழுந்த காட்சியை பார்த்திருந்தோம். சற்று நேரத்திற்கு முன்பு ஆட்டோவின் உரிமையாளர் என்னுடைய ஆட்டோவை காப்பாற்றுங்கள் என்று கதறிய காட்சியை பார்த்தோம். தற்பொழுது நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலை அடித்துச் செல்லப்பட்ட காட்சியைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தால் அந்த சாலை சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி முதல் நாங்குநேரி வரை செல்லும் சாலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடும் வெள்ளத்தால் அந்த சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக நெல்லையில் முற்றாக ஒரு வீடு சரிந்து விழுந்ததை பார்த்திருந்தோம். ஏராளமானோர் கால்நடைகளை தவறவிட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள் பாழ்பட்டு கிடக்கின்றன. தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி முதல் நாங்குநேரி வரை செல்லும் சாலை தற்பொழுது சாலையாக இல்லை. அந்த வழியாக சென்ற வெள்ளம் அந்த சாலையை அடித்து சென்றிருக்கிறது. அது குறித்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலை ஒன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, இந்த சாலை துண்டிக்கப்பட்டதனால எந்தெந்த பகுதி மக்களுக்கு கடும் சிரமம்? முடங்கியிருக்கிறது. ஏற்கனவே பொது போக்குவரத்து என்பது மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காரியமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர் கனமழை கிராமப்புறங்களில் பல சாலைகள் என்பது நிலை மூழ்கி மாநகரத்தில் பல சாலைகள் ஆனால் போக்குவரத்து பயன்படுத்த வேண்டும், இல்லை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவசர காலத்தில் மட்டுமே தற்காலிகமாக பேருந்துகள் என்பது நாங்கநேரியிலிருந்து நாகர் பகுதிக்கு வர பிரதான சாலை என்பது இதன் காரணமாக நாங்கநேரி இருந்து வரக்கூடிய முற்றிலும்